அரசுமுறை பயணமாக துபாய் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு துறைகளில் தமிழகத்தில் முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். துபாய் பன்னாட்டு நிதி மையத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரத்துறை அமைச்சர் அப்துல்லா பின்டுக் அல் மர்ரி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது அல் சியோதி ஆகியோரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இச்சந்திப்பின் போது ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள வர்த்தக உறவுகளை மேம்படுத்துதல், புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்கள், தொழில் சூழலை மேம்படுத்துதல், பொறியியல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகளில் இணைந்து பணியாற்றி முதலீடுகள் மேற்கொள்வதன் மூலம் தமிழ்நாட்டிற்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் இடையே உள்ள பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு நிலவும் சாதகமான சூழ்நிலையை எடுத்து கூறி ஐக்கிய அரபு அமீரகத்தின் இரு அமைச்சர்களையும் தமிழகம் வருமாறு அழைப்பு விடுத்தார். மேலும் தமிழகத்தில் தொழில் தொடங்கிட ஐக்கிய அரபு அமீரக முதலீட்டாளர்கள் குழுவினையும் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைவு பரிசு வழங்கினார். இச்சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் சஞ்சய் சுதீர், துணை தூதர் டாக்டர் அமன் பூரி மற்றும் இந்தியாவிற்கான ஐக்கிய அரபு அமீரக நாட்டின் தூதர் அகமது அல் பன்னா ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது கருணாநிதி எ லைஃப் என்ற புத்தகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமீரக அமைச்சருக்கு வழங்கினார். பின்னர் அமீரக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது.